சாமானியர்களின் குரல் சர்வ அதிகாரமும் கொண்ட ஆளும் வர்க்கத்தினருக்கு கேட்காதா என்று எண்ணுவோருக்கு பதிலடியாக அலறும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றனர் போலந்து வாழ் பெலாசிரியர்கள். பெலாரஸ் அதிபருக்கு எதிராக போலந்தில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. போலந்தில் வார்சா நகரில் அமைந்திருக்கும் ஐரோப்பிய ஆணைய கட்டடத்தின் முன்பாக கூடியிருக்கிறது அந்த குழு. அவர்களின் மத்தியில் உரை நிகழ்த்தும் இளம்பெண் தன் உரையை முடிக்க ஒட்டுமொத்த குழுவினரும் ஒரே நேரத்தில் அலறத் தொடங்குகின்றனர். ஒரு நிமிடம் நீடிக்கும் இந்த அலறலுக்கு பின் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லூகாசென்கோவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்ப தொடங்குகின்றனர். ஒன்று இரண்டு முழக்கங்களின் பின்னே குரல் விம்ம முட்டிக்கொண்டு வரும் கண்ணீரை அடக்கிக் கொண்டு தன் பின்னே நிற்கும் கூட்டத்தினரை பார்க்கிறார் அந்த இளம்பெண். உரிமை இழந்த இந்த கூட்டத்தில் சிலர் உடைகளை துறந்து நிற்க அரை நிர்வாணமாக அலரும் இவர்களின் ஓசைக்கு பின்னே ஜனநாயகத்தின் வேட்கை ஒளிந்து நிற்கிறது. 1991 சோவியத் யூனியன் பிளவுபட்டதை தொடர்ந்து தனி நாடாக உருவெடுத்தது பெலாரஸ். பெலாரஸின் அதிபராக 1994 பதவியேற்றார் லுகாஷென்கோ. 26 ஆட்சியில் இருந்து வரும் இவரை ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என வர்ணிக்கின்றனர். ஆட்சி மாற்றம் விரும்பிய மக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்த நிலையில் பெலாரஸில் கடந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. இதிலும் லுகாஷென்கோவே 80% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட போராட்டங்கள் வெடித்தன. இதையடுத்து நடைபெற்ற அடக்குமுறையில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் பெலாரஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தும் விதமாக போலந்தில் உள்ள ஐரோப்பிய ஆணையம் முன்பாக ஒன்று கூடி அலறும் போராட்டத்தை தொடங்கினார் ஜனா ஷாஸ்டெக். இந்த கட்டடத்தின் முன்பாக தினமும் ஒன்று கூடும் இவர்கள் ஒரு நிமிடம் அலறல் ஒலி எழுப்பி எதிர்ப்பை பதிவு செய்கின்றனர். கடந்த ஆண்டு தொடங்கிய இவர்களின் அலறல் போராட்டம் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எட்டி உள்ளது. 2 முன் போலந்து நடிகர் பார்ஸ்டோ பிலேனியாவுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு விருதை பெற்ற பார்ஸ்டோஸ் பெலாரஸுக்காக சில நொடிகள் அலறி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தையே ஆச்சரியப்படுத்தினார். புரட்சி வெற்றி பெறும் வரை போராட்டம் தொடரும் என கூறுகிறார் ஜனா ஷோஸ்டக். அலறல் போராட்டம் பெலாரஸின் ஆட்சியாளரை அலற வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தூத்துக்குடி கடற்கரையில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் மன்னன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியை மையமாக வைத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு போதை மாத்திரைகள் அபின் செம்மரம் உள்ளிட்டவைகள் சாதாரணமாக கடத்தப்பட்டது. பிறகு கடலோர பாதுகாப்பு படை சுங்கத்துறை தமிழக போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் கட்டுப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் 2018 266 கிலோ கேட்டமைன் போதைப் பொருட்களுடன் மும்பையில் கைது செய்யப்பட்ட இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோனத்தன் தோரணாவை தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் வைத்து கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தூத்துக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள ஜோனத்தன் இந்திய வாழ் வெளிநாட்டிற்கான ஓசிஐ அடையாள அட்டை வைத்திருந்ததாகவும் அவரிடமிருந்து விலை உயர்ந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் பிரபல நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த இவர் எதற்காக அங்கு வந்தார், தூத்துக்குடியில் மீண்டும் போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுகிறதா என்று ஜோனத்தினிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து வழங்கக்கூடிய சஞ்சீவினி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசியை அனைத்து குடிமக்களும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவினி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கம் அளிக்கக்கூடிய சஞ்சீவினி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இதோ. ஓ ஜுட்டால் சீ ஹ குப்பமான சீ ஹ சஞ்சீவினி ஆயி யஹான்
லகாயக்கியா. மேலும் அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து நினைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.